குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுளருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாமயோகம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை தைத்துளம் பின்பு கரசே அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரணயோகம் பின்பு யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டும் முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வைத்தீஸ்வரன் கோவில் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லும்போது சீர்காழியில் இருக்குது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்குது சீர்காழியில் எப்படி பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கோ அதே போல் தான் இந்த பூந்தமல்லிலியும் வைத்தீஸ்வரன் கோவில் நவகிரகத்தை சேர்ந்த ஒரு கோவிலாக இருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துடலாம் மகர லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்தில் குரு பகவான் மேஷத்தில் ராகுபகவான் ரிஷபத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும் சிம்மத்தில் சந்திர பகவான் துலாத்தில் கேது பகவான் தனுசில் புத பகவான் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு புத பகவான் பயிற்சியாகி மகர ராசிக்குள் ஆகிறார் சரி இப்பொழுது நம்ம செவ்வாய்க்கிழமையை பற்றியும் அதே மாதிரி இன்று செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் நம்ம இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் இது கடைசி செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்றைய தினம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் நிறைய கடன் சார்ந்த பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னவென்றால் கடன் கடன் இல்லைன்னாலே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் பத்து ரூபா சம்பாரிச்சா கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா தூங்கலாம் நிம்மதியாக தூங்கலாம் ஐயோ பொழுது விடிஞ்சால் எந்த கடங்காரம் வருவான்றத நம்ம மனசில் நினைக்கிறத விட நிம்மதியாக தூங்கலாம் அந்த கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையும் சரி எப்படி வழிபாடு பண்ணுவது மாவிளக்கு போடணும் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இங்கே சென்னையில் உள்ளவர்கள் இங்கே போங்க கும்பகோணம் சைடு அந்த பக்கம் இருக்கிறவங்க உங்கள் இப்போ திருநெல்வேலி சைடில்லாம் வந்து செவ்வாய்க்கினே தனி கோவில் இருக்குது சிவன்தான் சிவனே செவ்வாயாக அங்கே அமர்ந்திருப்பார் அதனால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று இந்த மாவிளக்கு தீபம் அது எப்படின்னா தலையில் வச்சுக்கிட்டு தான் சுற்றி வரணும் ஒன்பது சுற்று சுற்றி வரணும் மாவிளக்கு வீட்டிலருந்தே நீங்கள் மா மாவை நல்லா இடித்து அதில் வெள்ளம் போட்டு கலந்து அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி கோயிலுக்கு கொண்டு போய் இங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ஒரு அர்ச்சனையை வாங்கிக்கோங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி செய்யுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அதே மாதிரி கடன் எனக்கு இந்த கடன்லாம் தீரணும் அடுத்த தை மாதத்துக்குள்ளே எனக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி நான் மாவிளக்கு ஏந்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி செஞ்சிட்டு வாங்க தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் சிறப்பு ரொம்ப ரொம்ப மகத்துவம் அதுவும் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இன்னும் சிறப்பு அது ஏற்கனவே பதிவில் போட்டுட்டேன் இது கடைசி செவ்வாய்க்கிழமைன்றதுனால தவற விட்டவர்கள் இந்த நாலாவது வாரத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விடாமல் மாவிளக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானை ஒன்பது சுற்றி சுற்றி வந்து அந்த மாவிளக்க சாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுங்கள் பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது சுற்றி வரும்போது அந்த மரத்தில் உங்களுக்கு ஒரு சீட்டு வீட்டிலேருந்து ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எழுதி இதெல்லாம் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் பூஜை பண்ணி கொண்டு போய் கட்டுங்க உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் அந்த கோவிலில் செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரத்தையும் செய்கிறாங்க போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நிறைந்த ஒரு கோவில் அது பழமை வாய்ந்த ஒரு கோவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சீர்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது இப்போது முந்தி தூய சமமே உடஞ்சி போயிருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் சரி செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் செஞ்சு செஞ்சு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்குது போயிட்டு ஐயனை வணங்கி வாருங்கள் இது கடைசி செவ்வாய்க்கிழமை தவற விடாமல் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கட்டும் இப்போது இன்றைக்கி செவ்வாயினாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது துர்கை தான் வரும் முருகர் வரும் எல்லாம் வரும் அப்போ நம்ம ஜனவசியம் தொழில் வசியம் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது பௌர்ணமி முடிஞ்சு மூன்றாவது நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாவது நாள்னால் அஞ்சு நாள் வரைக்கும் வளர்பிறை தான் தேய்விரை கிடையாது அதுக்கப்புறம்தான் தேய்விரை அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு செம்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க கழுத்தளவு தண்ணி ஊற்றிடுங்க அந்த செம்பு பாத்திரத்துல செம்பு பாத்திரம் தான் வேணும் பச்சை கற்புரம் மஞ்சள் அதில் தண்ணீர் தண்ணீரை ஊற்றிடுங்க பச்சை கர்ப்புறம் போடுங்க நல்லா தூள் பண்ணி மஞ்சள் தூள் அதில் போட்டுடுங்க அதை பூஜை அறையில் பட்டு துணி போட்டு அந்த சொம்பை அங்கே வைக்கணும் வச்ச பிறகு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை சர்வாகர்ஷை ஹ்ரீம் தும்பட் அப்படின்னு தான் சொல்லணும் மந்திரம் இதுதான் ரொம்ப வந்து பெரிய எல்லாம் கிடையாது திருப்பி ஒரு முறை சொல்கிற கேட்டுக்கோங்க ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை சர்வாகர்ஷனாயை ஹ்ரீம் தும் பட் அவ்வளோதான் இதை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நீங்க தொழில் பண்ற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல இதை தெளித்து விடலாம் தெளித்து விட்டால் லாபம் அதிகரிக்கும் கர்மம் தீரும் எப்படியாப்பட்ட கர்மமும் தீர்த்து தான் இந்த ஒரு பரிகாரம் இது ஜன ஜனவசியத்தையும் தொழில் வசியத்தையும் வியாபாரத்தில் பல மடங்கு லாபத்தையும் தரக்கூடிய தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் கணவன் மனைவி வசியம் வசியம் காதலி குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் முன்னேற்றம் தவறான உறவு பிரச்சனை பணவரவு முடக்கம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள் பிரசன்னம் பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கு எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பெல்லாம் ஏற்படும் மனதை இருந்த சில கவலைகள் மனதில் உள்ள சில கவலைகளெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் உத்தியோக ரீதியான பணிகளில் பொறுப்புகள்லாம் குறையும் வேலை வலுவெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் ஏற்படும் சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் வண்டி வாகனம் தொழில் இதில் ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது வண்டி மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சில பேர் பழைய வண்டி வச்சுருப்பாங்க கொடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொழிலே ஒரு மேன்மை இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் எடுத்துகிட்டு போங்க இன்றைக்கி அதிர்ஷ்டம் மேற்கு திசைய அதிசயம் ஆரமேன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் எதிர்பாராத எல்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்கார நல்ல ஆதாயம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் கை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையும் வேலையில் இருந்த ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது இப்போது ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த வேலையில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன பயம் பிரச்சனை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் கைகூடும் உயர்கல்வியில் கவனம் தேவை சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதலெலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகும் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிர்சிசை வடகு திசை அதிர்ஷ்டன் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பது சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரம் எண்ணி எண்ணங்கள்லாம் ஈடேறும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை மனதில் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே இன்றைய தினம் தன வரவு இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாள் திட்டமிட்ட வேலையில் எண்ணிய எண்ணங்கள் அந்த வேலையில் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டல்களை பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி எதிர்பாராத வகையில் தன வரவு ஏற்படும் குலதெய்வ வழிபாடு இன்னும் சிறப்பை உங்களுக்கு தரும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க பசமும் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிசயசே உடம்பு மேற்கு திசை அதிர்ஷ்டன்னு ஆறாமல் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நிலை மாறி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மை ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்கு அதே சமயத்துல தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு சொந்த பந்தங்கள் வழியில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் பார்வை சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்படும் வாகன பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு விவசாய துறையில் இருப்பவர்கள் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்போ தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் நன்மையாகவும் இருக்கும் இப்பொழுது அதே மாதிரி தாய்மாமன் வழியிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தந்தை வழியில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இன்றைய நாள் மன நிறைவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி இன்னைக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில போறவங்க ஒரு ஏழு ஏலக்காய் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஏழாமை நஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுளம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்க நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி சந்திரன் சனியை பார்க்குறார் சந்திரன் சனி சந்திரனை பார்க்குறார் அதனால ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீங்க புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் தேவை சகோதரர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி வேலையாட்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் மீது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி போக்கில் கவனம் வேண்டும் உங்களுடைய சிந்தனையில் பணம் பட்டுவாடா செய்றீங்களா அதில ரொம்ப கவனத்தை வைங்க எண்ணிய சில வேலைகள் நிறைவேறுவதில் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க ஒரு களி பார்க்க வைங்க ஒரு ரூபா காயின் வைங்க ஒரு சிறிய துண்டு மஞ்சள் துண்டு வைங்க அப்படியே மடித்து மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க பண வரவு அதிகரிக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்கார புரிதெல்லாம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசின் நேயர்களுக்கு இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாள் அதே மாதிரி இழுபுறியாக இருந்து வந்த தன வரவுகளாக கிடைக்கும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகலாம் கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ள வரும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாள் கணவன் மனைவி புரிதலும் அதே மாதிரி எதிர்பாராத லாபங்களும் திருமண பேச்சு வார்த்தைகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதே மாதிரி சுக்கர பகவானால் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படும் பெண்களால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டில் கேது எட்டில் ராகு அதனால் கொஞ்சம் காலஸ்திக்கு சென்று வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டையும் முருகர் வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வெட்டி வேர் எடுங்க அது கூட ஒரு விரலி மஞ்சள் மட்டும் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசய செய்ய தெற்கு திசை அதி செய்ய அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ரம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம்லாம் கெட அசம் தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிதிரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கணவன் மனைவி வசியம் காதலின் காதலி வசியம் குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் முன்னேற்றம் தவறான உறவு பிரச்சனை பணவரவு முடக்கம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள் பிரசன்னம் பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு

சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவியே விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானையும் துர்கையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சம் கனி எடுங்க அது கூட அருகும்பல் வச்சு கொண்டு போங்க இன்றைக்கி அதிர்சயசி தென்மேற்கு அதிசய அதிர்சையாக ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு கிடைக்காத இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை ஆரோக்கியம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுகம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விவசாய துறையில் இருப்பவர்கள் விவசாய ம் சார்ந்த வேலையில் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் வழக்குகள்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் சுதந்திர தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க அதே மாதிரி இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க அதில் கொஞ்சம் சோம்பு அதில் கொஞ்சம் பச்சை கர்ப்புரம் சிறிய துண்டு வசம்பு வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிசயசே மேற்கு திசையாக அதிசயன்னு ஆறாமின்னு அதிசய நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு சுதந்திர தன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை தேவை ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் குடும்பத்தில் பொறுப்புகளெலாம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சி இன்னைக்கு அதிகரிக்க உங்களிடம் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அதே போல கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் மிக மிக கவனத்தோடு பார்த்துக்க வேண்டியது அவசியம் தந்தையால கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் துர்கை வழிபாட்டையும் செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அஞ்சு ஏலக்காய் எடுங்க அது கூட பச்சை கருப்புற மட்டை வச்சு கொண்டு போங்க இன்றைக்கி அதிசயிசை தெற்கு திசை அதின ஐந்தாமின் அதி நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க இன்னைக்கு சந்திராசமும் இருக்கு ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த முதலீடுல கவனத்தை வைங்க நிறைய பணத்தை போட்டு முதலீடு இன்றைய தினம் செய்யாதீங்க இந்த சந்திராஷம் முடிகிற வரைக்கும் மற்றவர்கள் கருத்துக்களுக்கு உள்ள உண்மை நிலையை அறிந்து முடிவெடுங்க அதே மாதிரி எல்ஐசி இந்த காப்பீடுன்னு சொல்லுவாங்க அது சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் அரசு சார்ந்த பணிகளில் இழி இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி விழிப்புணர்வோடு செயல்பாடு இருக்க வேண்டும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளை விட்டு கொடுத்து செல்லுங்க எதிர்

இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செல்ஃபி எடுத்து கோடல் மான்லாம் எடுத்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சு அதை டெலிட் பண்ணிடுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு தொழில் ரீதியாக வெளில போகிறவங்க தேங்காய் மட்டும் வாங்கி உடச்சிட்டு போங்க சூறக்கா விட்டுட்டு போங்க அந்த தடை உடையும் அந்த தேங்காய் எவ்வளோக்கு அவ்வளோ சிதறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் தடைகளெல்லாம் விலகும் இன்றைக்கி இசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர் மிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு எந்த செயல்பாடும் இருக்கட்டும் அவிட்டும் நட்சத்திரக்காய் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி மனதிற்கு நெருக்கமான சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நண்பர்களிடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் எல்லாம் ஈடேறும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகலாம் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் போட்டி தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவெல்லாம் கிடைக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இருந்தாலும் சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் நீங்கள் வீட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் பழுதுபாக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது துர்கை வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சை கனியாடுங்க அது கூட ஆர்கம் வெல்லம் அது கூட கொஞ்சம் பச்சை கார்புறமும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ச கிடைக்க அதிசய அதிசயன் நான்காம் அதிசய நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்கா புதிய அறிமுகம்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு தடைபட்ட வேலை செய்து முடிப்பீங்க அதே மாதிரி இந்த கால்நடை வளர்ப்பு அதை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும் சிந்தனைகளில் கவனம் தேவை வித்தியாசமான அணுகுமுறையால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் போட்டிகளில் ஈடுபட்டு மன மகிழ்விங்க மனதளவில் இருந்து வந்த சஞ்சனங்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறாங்க கொஞ்சம் எடுங்க அது கூட வெட்டி வேறு மட்டும் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிசயசே வடகுதிசை அதிசயம் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நேரம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் எதிர்ப்புகள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் டிவியை மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி வசியம் காதலின் காதலி வசியம் குடும்ப பிரச்சனை பிள்ளைகளின் முன்னேற்றம் தவறான உறவு பிரச்சனை பணவரவு முடக்கம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள் பிரசன்னம் பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை